விருப்பமான உணவுகள் மசாலா உணவுகள் போன்றவற்றை சாப்பிடலாமா சாப்பிட்டால் ஜீரணமாகுமா நெஞ்சு கறிக்குமா எகத்துக்கொண்டே இருக்குமா இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் முக்கியமாக காரணமாக விளங்குவது பித்தம் இஞ்சி துண்டு தேனில் ஊற வைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தெளிந்து ஆயுள் பெருகும் இஞ்சி சாறு வெங்காய சாறு தேன் கலந்து குடித்தால் பித்த மயக்கம் தீரும் பழுத்த மாம்பழத்தை சாறு பிழிந்து அந்த சாறை அடுப்பில் லேசாக சூடேற்றி பின் ஆற வைத்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையும் எலுமிச்சை சாதம் வாரத்தில் 3 நாள் காலையில் சாப்பிட்டால் பித்தத்தை தணிக்கும் ரோஜா பூ கஷாயம் பால் சர்க்கரை கூட்டி சாப்பிட்டால் பித்த நீர் மலத்துடன் வெளியேறும் பொன்னாவாரை வேர் சுக்கு மிளகு சீரகம் கஷாயம் குடித்தால் பித்த பண்டு தீரும் விளாம்பழம் கிடைக்கும் காலங்களில் தினசரி 1 சாப்பிட்டு வந்தால் பித்தத்தை குறைக்கலாம் அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தால் பித்த கோளாறுகள் அகலும் பனங்கிழங்கு சாப்பிட்டால் பித்தம் நீங்கி உடல் பலம் பெருகும் கமலா பழம் அதாவது ஆரஞ்சு பழம் சாப்பிட்டால் உடல் உஷ்ணத்தை தணிக்கும் நத்தை சூரி விதையை வறுத்து பொடி செய்து காய்ச்சி கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வர கல் அடைப்பு தீரும் எலுமிச்சை இலையை மோரில் ஊற வைத்து அந்த மோரை உணவில் பயன்படுத்தி வந்தால் பித்த சூடு தணியும் அரச மர குச்சியை சிறு துண்டுகளாக வெட்டி சட்டியில் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அந்த நீரை தேன் கலந்து குடித்தால் ரத்தத்தில் உள்ள பித்தம் குறையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க